வண்டியில் உட்கார முடியாதுக்கா. இது எதுக்கு நான் உள்ள பைக் போகிறதுக்கா? யூனிஃபார்ம் போட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வாங்கினா ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம். ஊர்க்காரங்க வாங்குறாங்க. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட் தாங்க இருக்கிறோமே. தேனி விலாகோட டே 3 தாங்க இன்னைக்கு. மேகமலையில் வீடியோ என் பண்ணிட்டேன்னா, போன விலாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், மேகமலையில் வீடியோ என் பண்ணியிருப்பேன். அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி வந்து துரசாமிபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊரை தண்ணோன்னு ஒரு பாலம் இருந்தது. அந்த பாலத்தில் பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருந்தது. அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தாங்க. அப்போ ஒரு 3 பேர் வந்தாங்க, அவங்ககிட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட தான் விசாரித்தேன், ப்ரோ இங்கே எங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு எதனா இடம் இருக்குமா ப்ரோ, ஏன்னா கோயில் இருக்குமா ப்ரோ, கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ, இங்கே சேஃப் இல்லை ப்ரோ, அன்சேஃப் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏன்னா உங்கள் லேண்டில் எதனா பக்கத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில் எதனா லேண்ட் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, அங்கே டென்ட் போட்டு தங்கிக்கிறேன்னு சொன்னேன். இல்லை ப்ரோ, லேண்ட்லாம் தங்காதீங்க, சேஃப் இல்லை, நீங்கள் வாங்க என் வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டின்னு போயிட்டாங்க. அவங்க கூட தான் நேற்று ஸ்டே பண்ணேன். 3 பேர் அவங்களுக்கு பிளாகில் வரத்துக்கு வந்து விருப்பம் இல்லைங்க, அதனால் வந்து மோஸ்ட்லி அவங்கள பிளாகில் காட்டியிருக்க மாட்டேன். ஒரு 6:30 அங்கேருந்து ஏஞ்சி வந்துட்டேங்க. அதனால தான் மூஞ்சி கூட கழுவில், என்கிட்ட வாட்டர் பாட்டில் இல்லை. அந்த மேகமலைக்கு போகிறப்ப பிடிங்கி வச்சுக்கினாங்களே, அதோடு சரி, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்கலை. இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுருளி ஃபால்ஸ் தாங்க போகிறோமே. சுருளி ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த சைடில் தான் இருக்குது. அதுக்கு போகிற வயலில் தான் நின்று நான் பிளாக் பண்ணின்னு இருக்கேன். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க வருமே. அது சுருளி ஃபால்ஸ் வந்து 7:00 வந்து காலையில் 7:00 வந்து ஓப்பன். இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டாகவே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போனால் எப்படியும் ஆளுங்களாம் வந்துட்டு இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்று ஃபஸ்ட்டாக உள்ளே போனோன்னா யாரும் இல்லாதப்பே ஃபோட்டோ எடுத்துருவேன். கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ எல்லோரும் இருப்பாங்க, அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் மோட்டோ வளையங்களை வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு தேனி டிஸ்ட்ரிக்டோட விலாகு இதுதாங்க லாஸ்ட் விலாகாக இருக்குமே. ஏன்னா இது இந்த விலாகோட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் தேனி டிஸ்ட்ரிக்டில். ஏன்னா அவன் அந்த கொழுக்கு மலையும் குரங்கணி ஃபால்ஸும் அப்புறம் டாப் ஸ்டேஷனும் இது இருக்குது. அது வந்து நம்ம குரங்கணி போயிட்டு போக முடியாது, இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை இப்போதைக்குன்னு கிடையாது, அது பர்மனண்ட்டாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமாக அது ஓப்பன் பண்ணலே, அலோடு இல்லையா, அதனால் அது நம்ம 3 போய் தான் போகணும். சரி, இப்போ நம்ம தமிழ்நாடு ட்ரிப்பு போயிருக்கோம், அது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது போகலைங்க. அதனால் 3 போகிறப்ப அது தனியாக வந்து பார்த்துட்டு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் போட்டுருவேன். தேனியில் 3 பகல் 2 நைட்டு தங்கினாங்க. அந்த 3 பகலும் 2 நைட்டுமே வந்து நச நச நசன்னு மழை பெஞ்சினே தான் இருந்தது. இங்கே தான் நேற்று நைட்டே மழை பெய்ய காணோம். இந்த சுருளி ஃபால்ஸும் மேகமலையும் அதுக்கப்புறம் வந்து சின்ன சுருளியும் இது 3 பக்க பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்ம போயிட்டு வர தூரமும் மட்டும் ரொம்ப தூரங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சுருளி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மேகமலைக்கு வந்து கீ அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு யூ ஷேப்பில் யூடியூப் பண்ணி மேலே ஏறணும் திரும்ப. அப்புறம் மேகமலையிலேருந்து மகாராஜா மெட்டிலேருந்து மேகமலை மேலே வந்து மகாராஜா மெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுலேருந்து கீழே அப்படியே இறங்கி வந்து திரும்ப சுற்றிக்கின்னு சின்ன சுருளி. இதுவுமே மேகமலை தான், வருஷ நாடு மேலே இருக்குது, இதுவும் மேகமலையில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு இதுக்கும் கனெக்டே கிடையாதுங்க. இது வேறு ரூட்டு, அது வேறு ரூட்டு. ஆனால் அங்கே மேப்பில் பார்க்குறப்ப எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். என்ன ஒன்று ஜாயிண்ட் ரூட்டு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்க, நல்லா இருந்திருக்குங்க. பக்கத்தில் போயிட்டு வந்திருக்கோம், எல்லாத்தையும் ஒரே டேட்டாக்கு முடிச்சுட்டு இருக்கலாம். எப்படியும் இது 3 பக்கத்துக்கு மட்டுமே 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மயத்தூர் தூர் ஆரம்பிச்சிச்சு, அதனால் கேமரா கேட்டு வைக்க போகிறேன். கோப்ரோ மட்டும் வச்சுக்குவேன், இதை தூக்கி உள்ள பேக்குள்ளே வச்சிட வேண்டியதான், வேலைக்கு ஆகாது. இப்போ பாருங்க, கருமேகலாம் ஓவராக சூழலுது. இந்த மலை பிரதேசம் போனாவே மழை தாங்க. கொஞ்சம் சிட்டிக்கு வந்தால் அவ்வளோ மழையை காணாம், இந்த மலை மேலே போகிறது அந்த மாதிரி சைட்லாம் போனாவே ஃபுல்லாக மழை தான். நேற்று மேகமலையெல்லாம் ஃபுல்லாக மழை, பனி, அதுக்கப்புறம் மேகம், எல்லாமே போடு, மொத்தமாக காற்று, வெயில் மட்டும் இல்லைங்க, மற்றபடி எல்லாமே இருந்தது. சரியான காற்று, வண்டியை தள்ளுது, அப்படியே அலைப்பாயிரம் வண்டியில், அந்தளவுக்கு காற்றுங்க. சின்ன சுருளி போகிற வயலில் ஃபுல்லாக இளவும் பஞ்சு மரமாக தான் நட்டு வச்சுருக்காங்களே. அதுக்கப்புறம் நிறைய முந்திரி காடு இருக்குதுங்க. மரம் தான் இருக்குது, காடு மாதிரிலாம் இல்லை, அந்த மலை அடிவாரத்தில் இருக்குது. அது பாருங்க, இதெல்லாம் இளவும் பஞ்சு மரம் தான். இதோ இந்தாண்டி இருக்குது இளவும் பஞ்சு மரம் தான். இதோ முந்திரி மரம், பா தரமான வியூ, சரியான வியூங்க, செம்மையாக இருக்குல்ல. அப்படியே ஃபுல் டவுனில் போகிறோம், அப்படியே மலைக்கு பின்னாடி ஒரு மலை, அப்படியே செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. அப்படியே இப்போ மறைஞ்சிருச்சு. இங்கேருந்து நம்ம சுருளி ஃபால்ஸுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, 6 கிலோமீட்டருங்க. மலை லைட்டாக தூரி நேக்குதுங்க அப்பப்போ, அப்படியே லென்ஸை தொடச்சி தொடச்சி அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் போச்சுங்க, அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா அண்ணன் நகர். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த மாதிரி ஒரு அண்ணன் நகர் இருந்துருது, வெள்ளிமலை இருந்தது. இங்கேயும் ஒரு வெள்ளிமலை இருக்குதுங்க. வெள்ளிமலை திண்டுக்கல்லில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் ஒன்று இருக்குது, கல்வராயன் மலையில். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று பார்த்துக்கிறேன், ஒரு 4-5 இடத்துல பார்த்துக்குறேங்க இது வரைக்கும். வெள்ளிமலை மட்டும்
அண்ணா நகர் தருமபுரியில் ஒன்று இருக்குது, தேனியில் ஒன்று இருக்குது, சென்னையிலையும் ஒன்று இருக்குது. ஒரு சில செலக்டடான ஊர் அந்த புதூர், புதூரும் நிறைய இடத்துல இருக்குங்க. புதூர்லாம் கணக்கே இல்லை, ஏகப்பட்ட இடத்துலலாம் பார்த்துட்டேன். இந்த பார்த்தீங்களா, ஃபுல்லாக இலவம் பஞ்சு மறந்தாங்க. இந்தாண்டி அந்தாண்டியும் காற்று அடிக்கிற காற்றுக்கு என் வண்டியே தள்ளுதுங்க, கண்ட்ரோல் பண்ணியே ஓட்ட முடியல, அந்தளவுக்கு தள்ளுது. அப்படியே அலைப்பாயுது வண்டி, அலைப்பாயும் நெஞ்சிலே கோடி ஆசதா மச்சி மச்சி. ஓ, இது வரைக்கும் உள்ள பஸ்லாம் வருதுங்க. அதாவது இங்கே இருந்து பார்த்தா தெரியுங்க, இங்கே வந்து டைமிங் பஸ்ஸு தான். ஐயோ, செம்மையாகுதுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. சின்ன சுருளி ஃபால்ஸ், 2 கிலோமீட்டர் உள்ள இதுக்குள்ளே தான் போகணும். இங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க, ஓப்பனில் தான் இருக்குது. எதனா டிக்கெட் வாங்குவாங்களோ, அதெல்லாம் வாங்க மாட்டானுங்க. ஆ, டோக்கன் வாங்கணுமாங்க, 10 ரூபா. இது எதுக்கு நான் உள்ள பைக் போகிறதுக்கா? பஞ்சாயத்து வந்து போட்டுக்கிறீங்களா? என்னண்ணா யூடியூப் சேனல்ண்ணா? அதான் சிவாட்டு துறை. ஆ, இது நான் புதுசாக இருக்குது, பஞ்சாயத்துலேருந்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்கங்க. ஆளுக்கு ஒரு மிஷின் வச்சுக்கிறாங்கப்பா கையில் இதேமாரி டிக்கெட்டு போடுறதுக்குன்னு. சின்னது மேகமாலைக்கு போனேங்க, அதில் ராஜா மெட்டு, இது மகாராஜா மெட்டுன்னு ஒரு இடம் இருந்ததுல, அந்த இடத்துக்கு மேலே போனேன். அங்கே கீழே வந்து நின்றுக்கின்னு ரெண்டு பேர், நான் மேலே போயிட்டு வந்துட்டேன், வந்த பிறகு கேட்குறாங்க, மேலே போயிட்டு வந்துட்டிங்களா? ஆ, வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இதுமாதிரி ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே டிக்கெட் கவுண்டரும் இல்லை, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. எப்படின்னா, அங்கே அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க பாதை இருக்கலாம், அந்த பாதை மேலே தான் ஏறி போயிட்டு வரோம். அங்கே மேலே எது ஒரு ரெஸ்ட் ரூமு, எந்த ஒரு பில்டிங் எதுவுமே கிடையாது. இதை நம்பி அவங்க 30 ரூபா கேட்குறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. எந்த அடிப்படை வசதியுமே அங்கே செய்யாமல் எப்படி டிக்கெட்டு போட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஸ்கேம் பண்ண பார்த்தாங்க, அந்த நேரத்துலாம் கோபுரால் பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சிங்க. ஃபோன்லேயும் 1% வச்சுருந்தா அதுவும் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே பசங்களோட வைப் பண்ணிங்கன்னா அப்படியே அங்கேருந்து இறங்கி வந்துட்டேன். இதில் உட்கார முடியாதக்கா? ஏன் அப்படியா? சரி சரி, இவங்க ஸ்கேம் பண்ண போகிறாங்களா என்னன்னே தெரிலங்க. உள்ள வண்டி போகாதான், அங்கே செக் போஸ்ட் இருக்குமா, போட்டுட்டு நடந்து தான் போகணுமா. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு வந்து 30 ரூபாவாம், அதுக்காக கை மறிச்சாங்க. இதே மாதிரி தாங்க. இப்போ எப்படிங்க இவங்களை நம்புறது நான், எனக்கு புரியல. யூனிஃபார்ம் போட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வாங்கினா ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம், ஊர்க்காரங்க வாங்குறாங்கங்க. நான் கூட இதே லிஃப்ட்டு தான் கேட்க போகிறாங்களோன்னு நினச்சேன், பார்த்தா நம்மகிட்ட என்ட்ரி ஃபீஸ் கேட்குறாங்க. இந்த ட்ரிப்பில் தான் கொஞ்சம் என்ட்ரி ஃபீஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போயின்னு வந்தேன்னு நினச்சேன். மதுரை வரைக்குமே இது இல்லைங்க, மதுரையில் ஒரு இடத்துல மட்டும் தான் என்ட்ரி ஃபீஸு, மற்றபடி வேறு எங்கேயும் என்ட்ரி ஃபீஸ் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சுருளி ஃபால்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதோ பக்கத்தில் வந்துட்டு பாருங்கள், இதோ பாருங்கள், இதில் தண்ணி ரொம்ப அதிகமாக வருதுங்க. பெரிய சுருளி அதை விட இதில் தண்ணி அதிகமாக இருக்குது, ஆனால் அது ஃபால்ஸ் பார்க்கறது பயங்கரமாக இருக்குதுங்க, பங்கமாக இருக்குது. தரம் தரமான வியூங்க, ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சுருளி, எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குதுல்ல வா பாருங்க. இதுதாங்க சின்ன சுருளி, எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. பெரிய சுருளியோட சின்ன சுருளி மாஸ் மஜாவாக இருக்குது, தண்ணி நல்லாவும் வருது. நான் வந்த சீசன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தான் நாங்கள் நான் வந்தேன், ஜூலை 20 வந்தேன். இந்த டைமில் நல்லா மழை பெஞ்சு நின்றுது, அதாவது ரொம்ப மழை கிடையாது, லைட்டான மழை. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் போகிறாரு, ஆல்ரெடி அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து பார்க்கறது தண்ணி கிறிஸ்டன் கிளியராக இருந்தது, தண்ணி ஃப்ளோவும் நல்லா இருந்ததுங்க. ஓவர் ஃப்ளோ அதிகமாகலாம் இல்லை, அதிகமாக இருந்தால் குளிக்கவே முடியாது அந்த இடத்துல, அந்தளவுக்குலாம் இல்லைங்க, நல்லா இருந்தது. நான் தான் ஃபஸ்ட் ஆளாக போனேன், எனக்கு முன்னாடி ஒரு வேன் ஒன்று வந்துருந்தது, அவங்க ஃபுல்லாக லேடிஸாக இருந்தாங்களா, அதனால அந்த இடத்துல நான் பிளாக் எடுக்கலை, எடுத்தேன், அதை நான் கட் பண்ணிருவேன், ஏன்னா லேடிஸாக இருக்கிறதுனால போடக்கூடாது, அதனால் போடல. அதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டு கொடுத்தவங்களும் 2 பேரும் அக்காங்க தான், அதனால தான் எல்லாத்தையுமே வந்து பிளாகில் உங்ககிட்ட அப்படியே சொல்லிடுறேன். என்ன ராஜா, நீ எல்லாம் வழி மறுச்சுன்னு பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு எதனா டிக்கெட் கொடுக்கணுமா, டிக்கெட் காட்டணுமா, கொடுக்கணுமான்னு கேட்குறேன் பாரு.
ஒரே டிக்கெட் கூட அனுப்பிச்சிடறேன், அப்படியே படுத்துட்டு இருங்க, கூட சேர்த்து என்னையும் கூட்டினு போயிடுவாங்க. அப்படியே உள்ள போனீங்கன்னா உடையமா ஆத்திரத்து கரை இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் மட்டும் நடக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் மோடி ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளோதான் கணக்கு வச்சிங்களா. இங்கே அப்படியே அந்த செக் போஸ்ட்லேருந்து அந்த ஃபால்ஸ் வரைக்கும் 1 கிலோமீட்டர், அது ஒரு பாலம் மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி தான் அந்த செக் போஸ்ட் இருக்குதுங்க. நான் முன்னாடி அப்படியே அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு ஃபஸ்ட்டு டக்குன்னு போயிட்டு என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன், எடுத்தாங்க. ஆனால் நான் நினச்ச ஃப்ரேமில் எடுக்கலை. ஓகே, பட் இருந்தாலும் நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட இன்ச்சு பை இன்ச்சு சொல்லிருக்க முடியல, இந்த ஃப்ரேமில் எடுங்க, இந்த ஃப்ரேமில் எடுங்கண்ணே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணேன். அப்படியே அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே அவங்க வந்தவொடனே முக்கால்வாசி லேடிஸாக தான் வந்திருந்தாங்களா, அதனால் நான் டீசெண்டாக கிளம்பி வந்துட்டேங்க. இதுதாங்க சுர்லி ஃபால்ஸோட வ்ளாகு. சரி ஓகேங்க, தேனியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டேன். என்ன ஒன்று, ஒரு 3 இடம் மட்டும் பாக்கி வச்சுருக்கேன். அது என்னென்னா கொழுக்குமலை டீ எஸ்டேட்டு, கொழுக்குமலை சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் டாப் ஸ்டேஷன், இது மட்டும் வந்து பாக்கி வச்சுக்கிறேன். அப்புறம் குரங்கணி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் பாக்கி வச்சுருக்கேன். அது ஏன்னா அந்த சைடில் ரொம்ப மழை அதிகமாக இருக்குது, ட்ரக்கிங் பண்ணால் அலோடு கிடையாது. இது நிறையா விளாகில் நான் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், பட் இருந்தாலும் என்னால் அது போக முடியல, அதுதான் எனக்கு ஒரே வருத்தம். நான் கண்டிப்பாக போகாமலாம் இருக்க மாட்டேன், போவேன். சரி ஓகே, இங்கே இதோட சுர்லி ஃபால்ஸ் விளாகும் என் பண்ணிக்கிறேன், நம்ம தேனியோட விளாகும் என் பண்ணிக்கிறேங்க. நம்ம வீடியோ வேணால் புதுசாக பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.